ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 24:16 நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்பதாக வேதத்தில் எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம். யார் நீதிமான்கள்? ஞானஸ்நானமும் அபிஷேகமும் பெற்றவர்களே நீதிமான்களாயிருக்கிறார்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஞானஸ்நானமும் அபிஷேகமும் பெற்றவர்களே நீதிமான்களாயிருக்கிறார்கள். அவர்கள் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்பதாக வேத வாக்கியம் சொல்கிறது. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானமும் நமது தேவனுடைய ஆவியினாலே அபிஷேகமும் பெற்றவர்கள் அத்தனை பேரும் நீதிமான்களாயிருக்கிறார்கள். ஞானஸ்நானமும் அபிஷேகமும் பெறாதவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஞானஸ்நானமும் அபிஷேகமும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஞானஸ்நானமும் அபிஷேகமும் பெற வேண்டியது முக்கியமாய் இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை இன்னமும் ஞானஸ்நானமும் அபிஷேகமும் பெறாமல் இருந்தால் கூடிய சீக்கிரம் ஞானஸ்நானத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்கள். நீதிமான்கள் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பார்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறதே. ஒரு பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். வழியில் ஒரு குழி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். தெரிந்து அந்த குழியில் யாரும் விழமாட்டார்கள். குழி இருக்கிறது என்று தெரிந்தால் விலகி போவார்கள், விழாமல் போவார்கள். விழுந்து விட்டார்கள் என்றால் தெரியாமல் விழுந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. எனவே நீதிமான்கள் விழுந்தாலும் அவர்கள் திரும்ப எழுந்திருப்பார்கள். வேத வாக்கியம் சொல்கிறது, நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்று. இன்னும் ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று. உண்மைதானே? கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். துன்மார்க்கர் தீங்கிலே விழுந்து கிடப்பார்கள், நீதிமான்களோ 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பார்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். ஞானஸ்நானமும் அபிஷேகமும் பெற்றவர்களை நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே நாங்கள் ஞானஸ்நானத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஞானஸ்நானமும் அபிஷேகமும் இன்னமும் பெறாமல் இருந்தார், ஞானஸ்நானத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பார். நீங்கள் நீதிமான்களாயிருக்கிறீர்களா? பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.